விழுப்புரம் அன்பு ஜோதி ஆசிரம ஜோதி ஆசிரமத்திற்கு எதிரான புகார் குறித்த விசாரணை நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் அன்பு ஜோதி ஆசிரமத்தில் சட்டவிரோதமாக பலர் அடைத்து வைக்கப்பட்டிருந்தும் பெண்கள் பாலியல் தொல்லை மற்றும் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்ததும் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த இல்லத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் வேறு காப்பகத்திற்கு சேர்க்கப்பட்டனர். அன்பு ஜோதி ஆசிரமத்திற்கு எதிரான வழக்கில் அதன் நிர்வாகிகள் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கண்டனங்கள் வலுத்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி மற்றும் டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டார். இந்த நிலையில் ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டு காணாமல் போன 70 வயது உறவினரை மீட்கக் கோரி ஹலீதின் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதிகள் சுந்தர் மற்றும் நிர்மல்குமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அன்பு ஜோதி ஆசிரமத்திற்கு எதிரான புகார் குறித்த விசாரணை நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய நீதிபதிகள் ஆணையிட்டு வரும் 27 தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தனர்.